இந்தியாவில் முதன்முறையாக ரோபோ செஃப் என்ற நிறுவனத்தின் மூலமாக ரோபோட் சமையல் இயந்திரத்தின் அறிமுக நிகழ்ச்சி மதுரையில் நடைபெற்றது. இந்த ரோபோட் இயந்திரம் மூலமாக பிரியாணி முதல் பால் பாயசம் வரை ஒரே நேரத்தில் 1600 பேருக்கு 800 வகையான சைவ அசைவ உணவுகளை தயாரிக்க முடியும். பிரபல சமையல் கலைஞர்களின் ஆலோசனைகள், அந்தந்த உணவுப் பொருட்கள் தயாரிப்புகளுக்கான கம்ப்யூட்டர் தரவுகள் ரோபோவில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. குறைந்தபட்சமாக 10 பேர் முதல் அதிகபட்சமாக 1600 பேருக்கு இந்த ரோபோவால் சமைக்க இயலும். தயாரிக்கப்படும் உணவுகளின் சுவைகளில் ஏதேனும் மாற்றம் செய்வதற்கான புரோகிராம் வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. மேலும் இயந்திர தயாரிப்பு மூலமாக உணவுகளை தயார் செய்யும்போது தண்ணீர், நேரம் மற்றும் கேஸ் செலவு மிச்சமாகிறது என்கிறார் ரோபோ செஃப் நிர்வாக அதிகாரி சரவண சுந்தரமூர்த்தி. எந்த ஒரு இடத்துலையும் 800 வகையான டிஃப்ரெண்ட் ரெசிபீஸை இதுவே சமைச்சு தரும். ஒரு எந்த ஒரு மேனுவல் எஃபர்ட்டுமே இல்லாமல் இதை சமைச்சு தரும். அதாவது நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இந்த குவளைகளுக்குள்ள இந்த ஹாப்பர்ஸ்குள்ள நீங்க இன்கிரீடியன்ஸ் மட்டும் லோட் பண்ணணும். மார்க்கெட்லேருந்து போய் தேவையான காய்கறியோ இன்கிரீடியன்ஸோ அது மட்டும் லோட் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் லோட் பண்ணிட்டு நம்மளோட டச் டிஸ்பிளேல என்ன ரெசிபி குக் பண்ணணும், எத்தனை பேருக்கு சமைக்கணும்னு மட்டும் சொல்லிட்டீங்கன்னா போதும். மற்ற எல்லா ப்ராசஸுமே ஆட்டோமேட்டட். இதுல ப்ரிசிஷன் இன்ஜினியரிங்ற ஒரு டெக்னிக் யூஸ் பண்றோம். அந்த ப்ரிசிஷன் இன்ஜினியரிங் என்னன்னா, எந்த ஒரு ரெசிபியா இருந்தாலும் எந்த ஒரு இன்கிரீடியன்ட்டும் தேவையானதை 0.01 கிராம் அக்யூரசியில மெஷர் பண்ணிக்கும். ஒவ்வொரு ப்ராசஸுமே சாஃப்ட்வேர் டிஃபைன்டு குக்கிங்னு சொல்றோம். எல்லா ஸ்டெப்ஸுமே நம்மளோட லைக் சமையலுக்கு தேவையான குறிப்புகளை நாங்கள் அழகாக ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்கோம் கம்ப்யூட்டரில். இதை சாஃப்ட்வேர் டிஃபைன்டு குக்கிங்னு சொல்கிறோம். இந்த சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் குக்கிங்கில் எந்த டைமில் என்ன இன்க்ரீடியன்ட் வாங்கணும், எவ்வளோ கிராம்ஸ் வாங்கணும், அது எந்த டைம் மிக்ஸ் பண்ணணும், என்ன டெம்பரேச்சர் வைக்கணும், அது வரைக்கும் எல்லாமே துல்லியமான ஒரு கணக்கு நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இது பண்ணுறதுனால தான் நம்மளோட சமையல் கலைஞர் எப்படி எங்களுக்கு சொல்லி தந்தாங்களோ அதே கைப்பக்குவம் நம்மளோட மெஷின்லேயும் வரும். ஸோ இந்த மெஷின் சமைக்கிறதுனால டேஸ்ட் எப்படி இருக்கும், கைப்பக்குவம்ன்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இந்த மெஷினுக்கு சொல்லி தந்ததே ஒரு நல்ல கைப்பக்குவம் தெரிஞ்ச ஒரு சிறந்த சமையல் கலைஞர் தான். அந்த சமையல் கலைஞர்களோட சிறப்பான ரெசிபீஸை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி ரீப்ளே பண்ணுறோம். இதை நாங்கள் சமையல் கலைஞர்களை ரீப்ளேஸ் பண்ணுறன்ற ஒரு எண்ணத்தை விட அவங்களோட வேலை பழுவை கம்மி பண்ணணுன்றது தான் ஒரு மிகப்பெரிய எண்ணமாக இருந்தது. ஸோ தட் அவங்க வந்து புது ரெசிபீஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம்.